வணக்கம். புத்தர் பிறந்தது இந்தியாவில், அதாவது இப்போதைய நேபாளத்தில், முந்தைய ஹிந்துஸ்தானில். ஆனால் இந்தியாவில் பிறந்திருந்தாலும் கூட அவர் இந்து மதம் சார்ந்த ஆன்மீகத்தை பின்தொடராமல் அவரே நேரடியாக ஆன்மீக ஆராய்ச்சியில் இறங்கிட்டார். என்னதான் எல்லா மதங்களோட அடிப்படையும் உயர்ந்த நிலையும் ஒரே மாதிரி இருந்தாலும் கூட இடைப்பட்ட விஷயத்தில் சில சில வேறுபாடுகள் இருக்கும். அப்படி புத்த சமயத்துக்கும் இந்து சமயத்துக்கும் உள்ள வேறுபாடுகள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம பொதுவாக புத்த மத நாடுகளில் எங்கே பார்த்தாலும் புத்தர் ஒருத்தரோட சிலையை தவிர வேற யாரோட சிலையும் பார்க்க முடியாது. இதுக்கு காரணம், புத்த மதத்தில் முழு முதற் கடவுள் உபக்கடவுள் அப்படின்னு எல்லாம் யாருமே கிடையாது. அதே போல் புத்தரையும் கடவுளாக வணங்குற பழக்கம் அவங்க கிட்ட இல்லை. புத்தரை அவங்க ஒரு குருஸ்தானத்தில் வச்சு தான் பார்க்குறாங்க, அவரை கடவுளாக நினச்சி வணங்குறதில்லை. ஆனால் ஹிந்து மதம் பொறுத்த வரைக்கும் முழு முதற் கடவுள் தொடங்கி உபக்கடவுள்கள், தெய்வங்கள், தேவதைகள், காவல் தெய்வங்கள் அப்படின்னு ஏராளமான பேர் இருப்பாங்க. இது புத்தத்துக்கும் இந்து மதத்துக்கும் உள்ள அடிப்படையான வேறுபாடு. ஹிந்து மதத்தில் தியானம், யோக முறைகள் அப்படின்னு நிறைய இருக்கு, சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள் அப்படின்னு நிறைய இருக்கு. ஆனா புத்த மதம் பொறுத்த வரைக்கும் தியான முறைகள் மட்டுமே நிறையவே இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா அதுல விபாசனா தியானம் அப்படிங்கிற ஒரு முறையும், பெல் மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு முறையும் ரொம்பவே பிரபலமான ஒரு தியான முறைகள். இது ஒரு முக்கியமான வேறுபாடு. ஆனா இந்து மதத்திலையும் தியானங்கள் இருக்கு, புத்த மதத்திலயுமே தியானங்கள் இருக்கு. ஆனா இந்து மதத்துல கொஞ்சம் அட்வான்டேஜா யோக முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுபோக நம்பிக்கைகள், சடங்குகள், சம்பிரதாயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அடுக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு இந்து மதத்தில் பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஹிந்து மதத்தில் வேதம், வர்ண முறைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது பிறப்பின் அடிப்படையில் இல்லாமல் ஒருவனோட குணாதிசயம், தொழில்கள் அடிப்படையில் அவனோட வர்ணத்தை அவனே தீர்மானிச்சுக்கிறான் அப்படின்னு சொல்லி ஹிந்து மதம் சொல்லுது. இதையே தான் திருக்குறளில் திருவள்ளுவர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் செய்தொழில் வேற்றுமையான அப்படிங்கிற மாதிரி ஒரு குறளில் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த வர்ணமுறை அப்படிங்கிறத வந்து ஒரு சில ஆளும் வர்க்கத்தினர், ஏழை வர்க்கத்தினரை வந்து ஒடுக்கிறதுக்காக தவறாக பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறதுனால புத்தர் அதை கடுமையாக எதிர்த்தார். இதனால் புத்த மதத்தில் இந்த வர்ணமுறைகள் கிடையாது. அதே போல் அவங்க அது பின்பற்றவும் இல்லை, கடுமையாக எதிர்த்தாங்க. இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உயர்வா உச்சபட்சமா ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அது ஆன்மா. இவங்க ஆன்மா பரமாத்மா அப்படிங்கிற ஒன்றை தான் இந்து மதம் வந்து ரொம்பவே முன்வைக்கிற ஒரு விஷயம். அதுதான் எல்லாத்துக்குமான அடிப்படை அப்படின்னு சொல்லி இந்து மதம் சொல்லுது. ஆனா புத்த மதம் வந்து ஆன்மா அப்படிங்கிற ஒன்று கிடையாது. ஆன்மாக்கு பதிலாக அங்கு வெறுமை, சூன்யம் அல்லது நிர்வாணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து எதுவுமற்ற தன்மை, அதுதான் உச்சபட்சமா இருக்கு அப்படின்னு சொல்லி புத்தர் முன்வைக்கிறார். ஆனா அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, புத்தர் சொல்ற வெறுமையும் இந்து மதம் சொல்ற ஆன்மா அப்படிங்கிற ஒரு விஷயமும் ரெண்டுமே ஒண்ணுதான். ஆன்மா அப்படின்னே அதுவும் ஏதோ ஒரு பொருள் அப்படின்னு மக்கள் நினைச்சுக்கிறாங்க. ஆனா ஆன்மா அப்படிங்கிறது ஒரு வெறுமையை தான் குறிக்குது அப்படின்னு சொல்லி அறிஞர்கள் சொல்றாங்க. இந்து மதம் பொறுத்த வரைக்கும் அவதாரம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயமா பாக்குறாங்க. அப்படி புத்தரையும் ஒரு இந்து மத அவதாரமா தான் அவங்க கருதுறாங்க. ஆனா புத்த மதம் சார்ந்தவங்க அதை முற்றிலுமா மறுக்கிறாங்க. என்னதான் நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே வேறுபாடுகளா இருந்தாலும் கூட புத்த மதம் அப்படிங்கிறது வந்து ஒரு இந்து மதத்தை தழுவுன ஒரு விஷயம் தான். இந்து மதம் அப்படிங்கிறது வந்து லைப்ரரி அப்படின்னா, புத்த மதம் அப்படிங்கிறது வந்து அந்த லைப்ரரியில் இருக்கிற ஒரு போர்ஷன் மட்டும்தான்.